இருந்தாலும் கொஞ்சம் நீ வர வர கொஞ்சம் ஓவராதாலா பேசியா. வேற என்ன, காரை வச்சுக்கிட்டு என்னத்துக்கு இப்ப நீங்க பஸ்ல ஏறதுக்கு இப்படி ஓடுறீங்க? எப்படியோ ஒரு வழியா அந்த பைத்தியம் பிடிச்ச பாட்டியை பிடிச்சிட்டிய. பைத்தியம் பிடிச்சிருச்சு போல இருக்கு, ஒரு படியா பண்ணுதீங்களா? வாங்க போலாம். சரி சரி லட்சுமி அக்கா, கோவப்படாதீங்க. பாருங்க தம்பி, எப்ப பார்த்தாலும் இவ்வளவு என்ன இப்படிதான் கிண்டல் பண்ணி ஆளுவேன். ஒரு பெரிய மனுஷனு வந்த இடத்துல என்னையும் மதிக்காளுவலான்னு பாத்தீங்களா? தூக்கி போட்டு மிதிக்காம இருக்காளுவலான்னு சந்தோஷப்படுங்க. பல்ல காட்டாதீங்களா? சரி சரி லட்சுமி, கோவப்படாதீங்க. உங்களுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு பழரசம் வாங்கி தரட்டுமா? இந்த மதிய வெயிலுக்கு நல்லா ஜில்லுன்னு சூப்பரா இருக்கும். எல்லாம் பெரிய பொண்ணு, ஒரு ஜூஸ் மட்டும் வாங்கி தந்து என்னைய ஏமாத்திராதீங்க. உங்க கூட காலையில இருந்து கிடந்திருக்கேன், பயங்கரமா பசிக்குது. என்ன பட்னி போட்டு வீட்டுக்கு கூட்டு போகாதீங்க. ஒழுங்கா பிரியாணி வாங்கி தந்து சாப்பிட கூட்டு போங்க. வாசிலே மங்களம் பாடுனா நல்லா மங்களம் பாடுவா. போலா பெரிய பொண்ணு, இப்ப வாங்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஹோட்டல் கடைக்காரன் எனக்கு அவ்வளவு, ஹோட்டல் கடைக்காரட்டே கேட்டுருவோம் சாப்பாடு வாங்கி தருவீங்களா இல்லையான்னு. என்ன இங்க பாருங்க, உங்க பொண்டாட்டியதான் செக்கப்புக்கு கூப்பிட்டு வந்தோம். இப்ப எங்களுக்கு எல்லாம் பசிக்க ஆரம்பிச்சுட்டு உங்க ஹோட்டலுக்கு கூட்டு போய் எங்களுக்கு சாப்பாடு வாங்கி தருவீங்களா? எப்படி சாப்பாடு தானமா, என்ன வேணும்னு சொல்லு, வாங்கி தந்துருவோம். எல்லாம் கூறுகட்டவள, அந்த பயலே ஹோட்டல்ல வேலைதான் செய்யும். நீ போய் அவங்கிட்ட, அவன் என்னமோ சொந்த ஹோட்டல் வச்சிருக்கவே மாதிரி அவங்கிட்ட போய் சாப்பாடு வேணும்னு சோறு வேணும்னு கேட்டுக்கிட்டு இருக்கிய, உனக்கு அறிவு இருக்காளா? வீட்டுக்கு போய் சோறு தின்னலாம். வா லட்சி, சும்மா இருங்க லட்சி. ஹோட்டலில் வேலை செய்யாரு, அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஃபேவர் பார்க்க மாட்டாவளா? அவருக்கு சாப்பாடு சும்மா கொடுக்கவே நமக்கு கொஞ்சம் கூட தருவாதே. வாங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம். அப்படியே ஹோட்டலில் மிச்சம் மீதி கிடந்தானா அள்ளி தாங்கன்னு சொல்லி கேட்போம், தருவாவே வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிடலாம். ஆமாம், ஹோட்டலில் சும்மா தருவாவே, குப்பை தொட்டியில் கிடக்கும்ல அந்த சோத்த அள்ளி தருவாவே, எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சு ஒத்தையில் உட்காந்து குத்து வச்சுக்கிட்டு தின்னு. பெரிய பொண்ணு அப்படிதான் சொல்லாதல, இப்பயே மணி ரெண்டு தாண்டிருச்சு, மூணு மணி தானே ஆக போகுது. எனவே மதிய சாப்பாடெல்லாம் வீணா போச்சுன்னா எப்படியும் சும்மா தான் அள்ளி தூர போடுவாத. அந்த சாப்பாடை எப்படின்னா வீட்டுக்கு கட்டிட்டு போலான்னு நானும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராத்திரி சாப்பாடு செய்ய வேண்டான்னு நீ வேற அதுல மண் அள்ளி போடாதலா. என்ன தப்பு? இல்லைன்னா அதை நாளைக்கு வச்சு சூடு பண்ணி கொடுத்து விடுவாவே, அதெல்லாம் கெடுதல். அதுக்கு நம்ம வாங்கிட்டு போயிடலாம்ல. எல்லாம் பெரிய பொண்ணு, இவா சரிப்பட்டு வர மாட்டான். இவா கூட நம்ம கடைக்கு போனோம்னா நம்மளை கேவலப்படுத்தி விடுவா. வா நம்ம வீட்டுக்கு போவோம். சோறு வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். வீட்டில் எனக்கு கஞ்சி கிடக்கு, உனக்கு வேணா நான் ரெண்டு படி அரிசியை போட்டு உடனே வியாபப்பட்டு உனக்கு தாரேன் சோறு வேணாலும். நீ இவா கூட எல்லாம் கடைக்கு போகிறதுக்கு ஒத்துக்கிடாத, வா ஒழுங்கு முடியாத வீட்டுக்கு ஓடிடுவோம். இவா கூட போனோம்னா நம்மளை கேவலப்படுத்தி சந்தி சிரிக்க வச்சிருவா. உனக்கு நல்லா பசிச்சிருக்கோம்ல இழுச்சு வச்சு. இல்ல எனக்குலாம் பசிக்கல, என்ன பாப்பாக்கு தான் பசிக்குமா இருக்கும். சரி உனக்கு என்ன சாப்பாடு வேணும்? எனக்கு பிரியாணி, பரோட்டா, சிக்கன் 65, அப்புறம் தந்தூரியன், அப்புறம் நிறைய வேணும் எனக்கு. அது என்ன தந்தூரியன், புது தந்தூரியனா இருக்கு? தந்தூரியனா மஞ்சூரியனா என்ன ஒண்ணு, எனக்கு வேணும். அதெல்லாம் நீ சாப்பிட கூடாது, உடம்புக்கு கெடுதல். பாப்பா வேற வயித்துல இருக்கலா, இந்த மாதிரி சமயத்துல எல்லாம் சிக்கன் எல்லாம் சாப்பிட கூடாது அதிகமா. உனக்கு நான் வெஜிடேரியன் தான் வாங்கி தருவேன், நல்லா அழகா இருக்கும். ஒரு மீல்ஸ் வாங்கி அழகா சாப்பிடு, நல்லா திருப்தியா சாப்பிட்டு எந்திரி. போங்க ஹோட்டலுக்கு வந்துட்டு வெறும் சாம்பார் சோறா? ஐயே எனக்கு வேண்டாப்பா. சாம்பார் சோறு உனக்கு கிடையாது, பாப்பாவுக்கு. அப்ப எனக்கு பாப்பா சாப்பிட்டா நீ சாப்பிட்ட மாதிரி தான்.
அப்பனா சிக்கன்ல எதுவுமே வாங்கி தர மாட்டியலா? வாங்கி தரையே மண்டே. சிக்கன்லாம் உடம்புக்கு கெடுதல், அது சாப்பிடக்கூடாது. பாப்பா பிறக்க வரைக்கும் உனக்கு சிக்கனே கிடையாது. பாப்பா பிறந்தப்புறம் உனக்கு சிக்கன் எவ்வளோ நாளும் வாங்கி தரேன்னா மூஞ்சி. எல்லாரும் ஹோட்டலுக்கு வாங்க, வந்து அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். நீங்க என்ன சாப்பிடலான்னு ஹோட்டலே நின்று நீங்க முடிவு எடுக்கிறதா இருந்தா அந்த காலம் முடிவு எடுத்துக்கிட முடிய போல இருக்கு. என்ன சாப்பிடலாம்னு முடிவு எடுக்கிறத இவ்வளவு நேரமா எடுத்துட்டு இருக்கீங்க. அங்க ஹோட்டல்ல எல்லாம் முடிஞ்சு போற போது வாங்க, சீக்கிரம் போவோம். நான் கொஞ்சம் பர்மிஷன் கேட்டுட்டு தான் வந்தேன். இல்ல தம்பி, இந்த இவ கார்ல போனா ஒரு கால் மணி நேரத்துல வீட்டுக்கு போயிடலாம். பொறுமையா வண்டி இடிச்சு வச்சு காண்டி பொறுமையா ஓட்டினா கூட ஒரு அரை மணி நேரத்துக்கு வீட்டுக்கு போயிடலாம். போயிட்டு வீட்டுல சாப்பாடு இருக்கு தம்பி, நாங்க வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிடியோ. உங்களுக்கு என்னத்துக்கு சிரமம்? லட்சு வயிற்று பிள்ளை கறிய பட்னியாவ வீட்டுக்கு கூட்டு போறது, இங்கனே சாப்பிட்டுட்டு பொறுமையா போலாம். இவ திருந்த மாண்டா, இவ திருந்தே மாண்டா. சரி வாங்க, ஹோட்டல்ல போய் எதா இருந்தாலும் பேசிக்கிடலாம். நடு ரோட்ல இருந்து எவ்வளவு நேரம் பேசுவீங்க? வாங்க லட்சு, பெரிய பொண்ணு உமா வாங்க, எல்லாரும் போய் சாப்பிட்டு அப்புறமா வீட்டுக்கு போவோம். ஆமா ஆமா, வாங்க வாங்க போவோம். என்னல பெரிய பொண்ணு இவ இப்படி இருக்கா? அதுக்கு தான் சொன்னேன், வாண்டடாவா வண்டியில ஏறும்போதே ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, எட்டி வாங்கி மிதிச்சு வெளியே பறக்க முடியும்னு. நீங்கள் தான் கேட்க மாட்டேன்னீங்க, இருந்தால் இருந்துட்டு போட்டுருந்தீங்க. அது வியாதாளம் மாதிரி நம்ம கூடயே தொத்திக்கிட்டு வந்தது, இப்போ நம்மளை ஏழரை இழுத்துக்கிட்டு இருக்குது. லட்சிய பெரிய பொண்ணு சீக்கிரம் வாங்க, வேற ஹோட்டலில் சாப்பாடு முடிஞ்சிருமா? இவளை கல்ல கொண்டு எரிஞ்சு மண்டையை உடச்சிடலாமான்னு இருக்கு, ஆத்திரமா வருது. சரி வாங்க லட்சி, கோவப்படாதீங்க, இனிமே சாப்பிட்டுட்டு பொறுமையா போவோம். சரி லட்சி, என்ன சாப்பிட போறிய? மீல்ஸா பிரியாணியா? ஐயோ எனக்கு மீன் குழம்புலாம் வேண்டாம், பிரியாணியா அதுக்கு பரவாயில்லன்னு நினைக்கேன். இந்த சாம்பார் சோறுலாம் போட மாட்டாவளோ? பைத்தியம் பிடிச்ச பாட்டின்னு நொடிக்கு ஒரு முறை நிரூபிச்சுக்கிட்டே இருக்கீல. யாழா வேற என்ன, மீல்ஸா பிரியாணியான்னு கேட்டேன்னா மீன் குழம்பு வேண்டாங்கிய. மீல்ஸ்னா மீன் குழம்பு கிடையாது, அதில் வெஜிடேரியன்னா சாம்பார் புளி குழம்பு இந்த மாதிரி வச்சுருப்பான். உங்களுக்கு மீன் குழம்புலாம் வேணும்னா நான்வெஜ்ஜில் ஒரு மீல்ஸ் கேட்டீங்கன்னா நீங்கள் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு கிரேவி அது இதுன்னு வச்சுருப்பான். சாம்பார் வெஜிடேரியன் கேட்கும்போது கொஞ்சம் கூட்டுக்கு நாலு பொரியல் கிரியல்லாம் வச்சு வச்சுருப்பான், அதுக்கு பேர் தான் மீல்ஸு. ஓ இதில் அவ்வளோ விஷயம் இருக்கா? சரி வாயை ரொம்ப பழக்காதீங்க, வாய்க்குள்ளே ஈ ஈ பேற போகுது, வாயை மூடுங்க. சரி வா பெரிய பொண்ணு போவோம். நம்மளும் நம்மளால் அந்த இழிச்சு வச்சு பிரியனுக்கு தான் இப்போ செலவு. சரி விடுங்க, நம்ம காசு கட்டிட்டு வந்துடுவோம் அவ்வளோதானே. என்னப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லையே? ஆ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னே, பிள்ளை நல்லா இருக்குதான். ரிப்போர்ட்டை தெரியாமல் பிரிண்டிங் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னு சொல்லி அசால்ட்டாக சொல்லி அனுவேன். ஆமாம், ஹாஸ்பத்திரியில் எல்லாம் அவ்வளோ தான் அசால்ட்டாக தான் இருப்பானுவேன். நம்மளும் உள்ளதை தான் டென்ஷன் ஆக்குவானுங்க, வேலை செய்கிற இடத்துல ஒழுங்காக வேலை செய்ய விடாமல். சரிப்பா சரிப்பா, தங்கச்சியை பார்த்து மெதுவாக உள்ள கூட்டிகிட்டு போய் சாப்பிடுவேன். ஆ சரிண்ணே, வாங்கிச்ச வாச்சி, வாதங்கச்சி வாதங்கச்சி பார்த்து பார்த்துறோம். ஆ சரிண்ணே. கடை பக்கத்தில் வந்ததை சாலினா வாசம் அழ தூக்குது. இழிச்ச வாச்சி, இதில் உட்காந்துருவே, நான் உனக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன். ஆ சரிங்க. ஏங்க எனக்கு லாஸ்ட்டாக ஒரு ஐஸ்கிரீம் என்ன? இந்த பாரு ஐஸ்கிரீம்லாம் சாப்பிடக்கூடாது குளிரா, பிள்ளைக்கு சளி பிடிச்சிக்கிடும். ஏங்க ரொம்ப பண்ணாதீங்க, என்ன வயிற்றுக்குள்ளே இருக்க பிள்ளைக்கு எப்படி சளி பிடிக்கும்? அதெல்லாம் சளி பிடிக்கும், சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடக்கூடாது. சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன், சாப்பிட்டு நல்ல காய்கறிலாம் கொஞ்சம் தாரையும் கொண்டு வரேன், அதெல்லாம் நல்லா சாப்பிடு. என்ன போங்க சீக்கிரம் எல்லாத்தையாவது எடுத்துகிட்டு வாங்க, பசிக்குது. ஆ சரி சரி, வாமா உமா கை கழுவிட்டியா? ஆமாண்ணே, நல்லா சோப்பு போட்டு கை கழுவி எடுத்துக்கிடுங்க, நல்லா சாப்பிடணும்ல. ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தோம், வேற ஆஸ்பத்திரியில் அங்கங்கே கை வச்சிருப்போம்ல, அதான் நல்லா சோப்பு போட்டு கை கழுவிட்டேன். நல்லா பிரியாணி கிரியாணின்னு எல்லாம் எடுத்துட்டு வாங்க பாப்போம். ஆ சரிம்மா, எடுத்துட்டு வரேன், உட்காருங்க. ஏலா இழுச்சவாச்சு, இந்த பெரிய பொண்ணு லட்சம் எங்கே காணும்? பின்னாடி தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு வந்தேன். ஆளே காணும், ஒருவேளை சோறு திரு வேண்டான்னு சொல்லி வண்டியில் போய் உட்கார்ந்துக்கிட்டுவளோ. நான் பின்னாடியே வாராவன்லாம் நினச்சேன், வரலையோப்போ. ஆ வந்துட்டோம் வந்துட்டோம். ஆ வாங்க லட்சு, வாங்க வந்து உட்காருங்க. ஏன்னா கை கழுவாமல் இங்கே வந்து உள்ளே வந்து வேற உட்காந்துக்கிட்டேனே. மறுபடியும் இனிமேல் கை கழுவ போனேன்னா இழுச்சு வச்சு எந்திரிக்க சொல்லிட்டு மறுபடியும் நான் என் மறுபடியும் வரணும், அவளை தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். விடுங்க லட்சு, கை தானே, இந்த ஒரு தம்ளரில் தண்ணியை ஊற்றி அப்படியே டேபிளுக்கு கீழே கையை கழுவி விடுங்க, அவ்வளோதான். ஐயா லட்சு, போய் ஒழுங்காக போய் கையை கழுவிட்டு வாங்க. ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக சுற்றணும்ல, எல்லா இடத்துலையும் கையை வச்சுருப்போம், அதனால் போயிட்டு நல்லா கையை கழுவிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட வாங்க. நான்லாம் நல்லா சோப்பு போட்டு ரெண்டு மூணு தடவை நல்லா கை கழுவிட்டேன்ப்பா. ஆமாம் இவன் ரொம்ப மினுக்குவா, கையை அதிசயமாக கழுவிட்டான்னு. ஆமாம், சாப்பாடு ஹோட்டலில் செய்கிற இடத்த போய் பாரு, நீ திங்குற சோறு எப்படி செய்யாவன்னு. அதை பார்த்தனா நீ சோறே திங்காண்டா ஹோட்டலில். கையை கழுவுனாலாம் கையை, அது எப்படியோ செஞ்சுட்டு போகிறாவ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. நமக்கு சாப்பாடு ருசியாக வருதா அது போதும். போங்க போங்க, ஒழுங்காக போய் கையை கழுவிட்டு வாங்க, ஓடுங்க. லட்சு அவள் அப்படி தான் சொல்லுவா, நீங்கள் அதில் கொஞ்சம் ஒரு தம்ளரில் தண்ணி ஊற்றி இந்த டேபிளுக்கு இல்லை கையை கழுவி விடுங்க, நான் அப்படி தான் கழுவ போகிறேன். எல்லாரும் நல்லா சந்தோஷமா சாப்பிடுங்க, ஏதாவது வேணுன்னா கூச்சப்படாம என்ன கூப்பிடுங்க, நான் கொண்டு வந்து தாரேன்னு. தம்பி அதெல்லாம் ஒன்றும் வேண்டாப்பா, நீ கொண்டு வந்த வரைக்கும் போதும், இவ்வளோ கேட்டுக்கிட்டே கடப்பாளுவே, நீ இப்படி சொன்னா.
வந்தவங்களுக்கு வயிறு நிறைய சாப்பாடு போட்டால் தானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். என் பொண்டாட்டியை கூட்டிட்டு நீங்க இவ்வளவு தூரம் அலைஞ்சிருக்கீங்க, அப்ப நாங்க இது கூட உங்களுக்கு செய்யாண்டாமா? ஒரே ஒரு பிளேட் சிக்கன் நூடுல்ஸ். ஐயோ லட்சம் முறைக்குத, உமா கூட சேர்ந்து இவாளும் இந்த தீனி திங்காளன்னு உங்களுக்கெல்லாம் வெக்கமாவே இல்லையோ? என்கிட்ட காசு இருக்கு லட்சு, காசெல்லாம் கட்டிடலாம், நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க. பரவாயில்ல பெரிய பொண்ணு, எங்க வீட்டுக்காரே நான் காசு பே பண்றேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் எது வேணும்னாலும் வாங்கி சாப்பிடுங்க. இளிச்ச வச்சி, உங்க வீட்டுக்காரி எதுக்கு காசு கொடுக்கணும்? அவருக்கு சாப்பாடெல்லாம் ஃப்ரீ தானே. ஏலா கூமுட்டை, அவரு ஹோட்டல்ல வேலை செய்யற அந்த மனுஷனுக்கு சோறு கொடுப்பாவ, உங்களுக்கெல்லாம் சோறு கொடுப்பாவ. அப்ப நம்ம சாப்பிட்டேன்னா நமக்கெல்லாம் காசு தானோ? சும்மா எல்லாம் தரமாண்டாவளோ? நான் சும்மா தருவாவளா இருக்கும்லாம் நினைச்சேன். காசா இருக்கணும் எனக்கு தெரியாத. ஆமா ஆமா தெரியாது தெரியாது, வாசியில திங்கணும்னா உனக்கு எதுவும் தெரியாது. இல்லக்கோ, இப்போ ஹோட்டலில் வேலை செய்கிறவைய வீட்டில் உள்ளேயே வந்தாவன்னா அவங்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக தான் சாப்பாடு கொடுப்பாவன்னு நினச்சேண்ணா. அதான் கேக்கே, இதான் இழிச்ச வச்சு வீட்டுக்காரங்க வேலை செய்யாரா? இழிச்ச வச்சைய பொண்டாட்டி தானே, அவங்களுக்கு சாப்பாடு ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அவிய சொந்தக்காரனாம நம்மளுக்கும் ஃப்ரீயாக தானே தருவாவன்னு நினச்சிட்டேன். நினைப்பேன் நடப்பு தானே குழப்ப கிடக்கும். இப்படி சொந்தக்காரர்களுக்கெல்லாம் ஃப்ரீயாக சோறு போடியாவன்னு அவளை சொந்தக்காரர்களும் இங்கே வந்து தின்னன்னா ஹோட்டலை இழுத்து முடிட்டு போக வேண்டியது தான் ஓனர்காரன். ஹோட்டல்காரன் அடித்து வெளியே பற்றி போடுவான். இழிச்ச வச்சு பிரியனையும் நம்மளையும் இப்படி வாசியில் தின்னுக்கிட்டு போனோம்னு நினச்சேன்னா ஒழுங்காக போகும்போது அவளோட நவ்யவிய தின்ன காசுக்கு தின்ன சோத்துக்கு காசை கட்டிட்டு போனோம் சொல்லிட்டேன். அம்மா ஐயோ லட்சு, என்ன இப்படி குண்டதிக்கு போடுறீங்க? என்கிட்டலாம் ஒரு 10 பைசாவும் கிடையாது. ம், அப்போ நாங்கள் உட்காந்து மாவாட்டிக்கிட்டு உட்காந்துரு, பாத்திரம் பானச்சட்டியெல்லாம் கழுவிக்கிட்டு கடை, நாங்களே காசை நாங்களும் தின்னதுக்கு மட்டும் காசை கட்டிட்டு போகிறோம். ஐயோ லட்சு, அப்படிலாம் பண்ணாதீங்க லட்சு. இழிச்சு வச்சு வீட்டுக்காரர் தான் காசு தரேன்னு சொல்லியிருக்காருல, அவரை எனக்கு பதிலாக காசை கட்ட சொல்லிடுவேனே. உன் கையை காலெல்லாம் முறிக்க போறேன் பெரியப்பனா. ஒழுங்கு மரியாதை, நீ என்னென்ன ஆர்டர் பண்ணியோ, நீ என்னென்ன திங்கியோ அதையெல்லாம் நான் பில்லை போட்டு அங்கே கொடுப்பேன், காசை கட்டிடுவேன். அவ்வளோ இருக்கும் ஒழுங்கு மரியாதை. நீ வீட்டுக்கு வந்த உடனே காசை தரேன் நீ என் கையில். இழிச்ச வச்சு பிரியும் காசை கட்டியானான காசை வாசி தோறு திங்கிறதுக்குன்னு வருவா. அவ பிரியனே பாவம் வேலை செஞ்சு சம்பாதிச்சுட்டாக்கா. ஐயோ லட்சு பரவாயில்ல, ஒரு நாள் தானே, இதில் என்ன இருக்கு? நம்ம என்ன ஒயாமையா ஹோட்டலில் வந்து திங்க போகிறோம்? ஒரு நாள் திங்கிறதுனால ஒன்றும் ஆயிராது. நீ வீட்டுக்காரர் கொடுக்க சொல்கிறவம்மா, நீ சாப்பிடு. இல்லை இழிச்ச வச்சு பரவாயில்ல இருக்கட்டும், லட்சுமி அக்கா காசு கொடுக்குறேங்க அவள்ல, அவங்க காசு கொடுக்கட்டும், நான் வீட்டுக்கு போனால் தான் எங்கள் வீட்டுக்கார்ட்ட வாங்கி கொடுத்துட்றேன். ஆமாம் ஆமாம், அப்படி தான் இவர்கிட்ட காசை வாங்கணும், இல்லாட்டின்னா காசை வாங்க முடியாது. லட்சி நீங்களும் நான் சாப்பிட்டதுக்கெல்லாம் கணக்கு வச்சுக்கிடுங்க என்ன, நானும் அப்புறம் தந்துடுறேன். என்கிட்ட இப்போ இருக்குது, நீங்கள் மொத்தமாக கொடுத்துட்றேன்னு சொல்கிறீங்களா, அதனால தான். நாங்கம்மா சிக்கன் நூடுல்ஸ் பன்னீர் 65, யார் கேட்டது? என்ன பன்னீர் 65? நானு ஆ அந்தாங்கம்மா. நல்லா பெரிய டேபிளில் போய் உட்கார்ந்துருக்கணும் போல இருக்கு, அவ்வளோ பொருளையும் வைக்கவே இடம் இல்லை. சரி, ஏன் இன்னும் சாப்பிடாம இருக்கி? எவ்வளோ சாப்பிடுங்க. எங்க அவ்வளோக்கும் பில்லு நீங்க இன்னைக்கு கட்டிடுவீல்ல? ஆமா நான் தானே பில்லு கட்டுறேன்னு சொன்னேன், வேற என்ன, நீங்க சாப்பிடுங்க சந்தோஷமா எல்லாரும். தம்பி வேண்டாப்பா, அவ்வளோ அவ்வளோ சாப்பிட்டவே அவ்வளோரு காசு கட்டுவாவ, நீ சும்மா இரு, நான் கட்டிட்டு அவ்வளோட்ட காசு வாங்கிடுவேன், நீ உன் பொண்டாட்டிக்கு மட்டும் வேணா காசு கொடு. ஐயோ வேண்டாக்கா, நான் மொத்தமாக கொடுத்துக்கிட்டேன், எனக்கு சம்பளத்தில் கணக்கில் இருந்து கழிச்சுக்கிடுவாவ. அதனால தான்ப்பா தம்பி வேண்டாங்கே, வேலை செய்கிற இடத்துலலாம் இப்படிலாம் நீ எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருந்தானா நல்லது கிடையாது, அது உனக்கு நல்லதில்லை, உன் கடைக்கும் நல்லதில்லை. நான் காசை கொடுத்துக்கிறேன், நான் அவ்வளோட்ட அப்புறம் காசு வாங்கிடுவேன், அவ்வளோ சாப்பிட்டதுக்கு அவ்வளோ காசு கொடுப்பாளுவேன். ஐயோ இல்லைக்கா, என் பொண்டாட்டியை நீங்கள் செக்அப் கூட்டு வந்தவங்களுக்கு வேறு நான் பட்னியாக அனுப்ப முடியும் சொல்லுங்க. சரிப்பா, அப்பனா நீ வேணால் ஒரு 150 ரூபா கொடு, ஆளுக்கு 50 ரூபா போட்டு 150 ரூபா கொடு, மீதி காசு எல்லாமே அவ்வளோ சாப்பிட்டதுக்கு அவ்வளோ வாங்கினதுக்கு அவ்வளோ தான் காசு கொடுக்கணும். நீ அவ்வளோ இஷ்டத்துக்கு ஆர்டர் பண்ணி திரும்பாலுவே, நீ காசை கட்டிக்கிட்டு இருப்பியோ? ஆமாண்ணே, நாங்களே காசு கட்டிக்கிடியோம். சரியாண்ணே, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்ல வரோம். சொன்னா கேட்க மாட்டேங்கிய. சரிங்க, நீங்கள் போய் வேலையை பாருங்கள், நாங்கள் சாப்பிட்டுட்டு போகும்போது சொல்லியும். ஆ சரிம்மா, சாப்பிடுங்க. அடாடாடாடா, அப்படியே பார்க்கும்போதே நாக்கு எச்சு ஊறுது. சிக்கன் 65க்கு பதிலாக பன்னீர் 65 சொல்லிட்டேன் போல இருக்கு. சரி ரைட்டு, எதுவாக இருந்தால் என்ன, இதுவும் நல்லா தான் இருக்கும். லட்சு என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கியா, சாப்பிடலையா? நீங்களும் வச்சிருக்கதெல்லாம் பார்த்தாலே எனக்கு பசி அடங்கி போச்சுலா. சாப்பிடுங்க சாப்பிடுங்க, கூட்டு பொரியல் ரசம் சாம்பார்னு எல்லாம் இருக்குல்ல, சாப்பிடுங்க. நாங்கள் நல்லா பிரியாணி பரோட்டா எல்லாம் சாப்பிடுவோம். பன் பரோட்டா ஒன்று சாப்பிட்றீங்களா? வேண்டாம்மா, நீயே தின்னாத, மைதா மாவில் தின்னுட்டு விக்கிக்கிட்டு கடை. ஐயே லட்சு, பன் பரோட்டா சாப்பிட்ருக்கீங்களா இல்லையா? பூ போல் இருக்கும், அப்படியே பண்ணு மாதிரி இருக்கும், சாப்பிட்டு பாருங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த சாம்பார் சோறு கூட்டு பொரியல்னு இதே தின்னுக்கிட்டு திரிங்க. வீட்லேயும் இதை தான் திங்குறீங்க, ஹோட்டலில் வந்து இதை தான் திங்கணும்னா இதெல்லாம் தலையெழுத்தா கேட்கேன்.
ஹோட்டலுக்குன்னு வந்தேன்னா அப்படியே டிசன் டிசனாக சாப்பிடணும், வகை வகையாக சாப்பிடணும். நம்மளால் வீட்டில் எதெல்லாம் செஞ்சு சாப்பிட முடியாதோ அதை தான் ஹோட்டலில் வந்து சாப்பிடணும். வீட்லேயும் வந்து இட்லி தோசை பூரி பொங்கல்னு வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தால் நல்லாவா இருக்கும். அதை தான் வீட்லேயும் ஏழு நாளும் செய்கிறோமே வாரத்தில். கடைக்கு வந்து நல்லா போ, நம்ம என்ன வீட்டில் செய்ய முடியாதோ அதைத்தான் வாங்கி சாப்பிடணும். இது தெரிய மாட்டேங்க உங்களுக்கு. அப்படியே எண்ணெயில் பொறைச்ச பன் பொரோட்டா கூறுது. சரி நான் சாப்பிட்றேன். சால்னா உள்ள முக்கி முக்கி சாப்பிடணும். சால்னா வாசம் மாலை தூக்குது. என்ன சால்னா சின்ன குட்டியாண்டு டப்பாவில் கொண்டு வச்சுருக்காங்க கிண்ணத்தில். ஒரு சால்னா வாளியை கொண்டு வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். இந்த பன் பொரோட்டாவை நல்லா அப்படியே ஊற்றி ஊற வச்சு அழகாக அப்படியே லவக் லவக்குன்னு சால்னாவை சேர்த்து குடிச்சிருந்துருப்பேன். அப்போ தானே அடுத்த நாள் வயிற்றால் பிடுங்கிக்கிட்டு போவோம். லெச்சு, சாப்பிட்ற இடத்துல இப்படி நாராசமாக பேசாதீங்க. சாப்பிட வேண்டாமா ஆனாங்க. நீ எல்லாம் பாத்ரூம்ல இருந்தா கூட என்னத்த வேணாலும் இருந்து தும்பலா. சோ பாத்ரூம் போது கக்குசு ஆயினிக்கிட்டே இருப்பிய. சாப்பிடும்போது என்னென்ன பேசப்படாதோ அதெல்லாம் பேசியது. போங்கலச்சு, நான் சாப்பிட போறேன். தின்னு தின்னு பில்லு வரட்டும். பில்லு வந்த அப்புறம் தானே தெரியும். உங்ககிட்ட அதுக்கான காசெல்லாம் வாங்காம விட முடியல.